எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், என்னோட வண்டி NS200. ஸோ அதோட ரியர் வீல் டிஸ்க் பேட் தான் மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி மாற்ற போகிறோம்னு ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஃப்ரண்ட் வீல் ஆலாய் கலர் மாற்றிருக்கோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், பிரேக் பேட் எப்போவுமே நான் கடையில் வாங்கி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த காஸ்ட் எவ்வளோ என்ன ஏது, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ இதுதான் அந்த ரியர் பிரேக் பேடு. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 238-240 வைங்க. ஸோ 240 அரவுண்ட் வருது பிரேக் பேடு. ஸோ புத்தம் புதுசு கவர் மட்டும் நான் பிரித்து பார்த்துட்டேன் எப்படின்னு. ஸோ நம்ம ஸோ இந்த இடத்துல தான் மாற்ற போகிறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஸோ இது ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீலை ரிமூவ் பண்ணி தான் பண்ணோம், பட் நம்ம இப்போ ஒரு சின்ன ஈஸி மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாம்ப் தெரியுதுல்ல, ஸோ இதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும் காட்டுறேன். ஸோ சேம் இதையும் எடுத்தாச்சு. ஸோ இது லாக் மாதிரி சொல்லுவாங்க இது. ஸோ இங்கே இதை புஷ் பண்ணணும். ஸோ ஒரே நிமிஷம், லைட்டாக இந்த இது மட்டும் ஒரே நிமிஷம் அந்த பின் வச்சே பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரெண்டு பிரேக் பேட் ரிமூவ் பண்ணலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளில எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு கையில் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் பிரேக் பேடு கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இப்படி அழகாக வருது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பழைய பிரேக் பேடு. ஸோ ஆக்சுவலி ரப் பண்ணி தான் போட்டிருந்தேன், போட்டு பாருங்கள். ஆக்சுவலி என்னை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, நான் பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உள்ளே இந்த ரவுண்டு தெரியுதா, ஸோ இது வந்து கேலிபர் பிஸ்டன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் பேட் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ அங்கே தெரியுதா உங்களுக்கு ஒரு மாதிரி கோனையாக தேஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப டேஞ்சர். ஸோ இந்த பக்கம் பாருங்கள். ஸோ அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தேஞ்சிருக்கு, தெரியுதா? ஸோ எனக்கு இன்னொன்று காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், தெரியுதா? நல்லா பாருங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது, தெரியுதா? பாருங்கள். ஸோ அதனால தான் சவுண்டு வந்துருக்கு ரொம்ப நாளாக, கீச்சு கீச்சுன்னு. பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள். ஸோ அப்படி இந்த பக்கம் பாருங்கள், தெரியுதா எவ்வளோ எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணோம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் புது பிரேக் பேடு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், ஆ கவர் பறக்குது, சரி விடுங்க. ஸோ புது பிரேக் பேடு தெரியுதா உங்களுக்கு, புத்தம் புதுசு. ஸோ இப்போ இதை தான் மாற்ற போகிறோம். இந்த சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டை நம்ம எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு, லைட்டை இந்த தேய்ச்சிட்டு தான் போட போகிறோம். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிரிப் நல்லாயிருக்கும். ஸோ இது நம்மளோட பழைய பிரேக் பேடு. ஸோ புது பிரேக் பேடு இது. ஸோ இது நம்ம தேய்ச்சி ரப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒரே நிமிஷம் இருக்கேன். ஸோ இந்த உங்களுக்கு உள்ள அந்த சிறு இது தெரியுது உங்களுக்கு, பிஸ்டன். ஸோ ஒரு பிளாக் கலர் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பிஸ்டன். ஸோ இது கொஞ்சம் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இதை ஸோ கொஞ்சம் உள்ளே தள்ளால் தான் புது பிரேக் பேடு உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் தள்ளணும், அப்போ தான் கேப் க்ரியேட் ஆகும். ஒரே நிமிஷம். ஸோ கொஞ்சம் வேலை, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பிஸ்டன் நல்லா உள்ளே போயிருக்கா. ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிஸ்டன் மட்டும் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதா உங்களுக்கு பிஸ்டன் பாருங்கள்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக் பேட் ஃப்ரீயாக உள்ளே போவோம். ஸோ நம்மளோட இந்த புது பிரேக் பேடை மாட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாட்டிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக லாக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வீல் கழட்டி பண்ணுறது தான் பெஸ்ட்டு, பட் இந்த மெத்தட் நாட் ரெக்கமெண்டட். பட் இது ஈஸி மெத்தட். ஸோ ஒன்று போட்டாச்சு. ஸோ இன்னொன்று, ஒரு நிமிஷம். ஸோ அதே மாதிரி இங்கே போட்டு ஸோ அந்த ராடை நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ராடை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் இந்த சைட் பிரேக் பேடா ப்ரெஸ் பண்ணி ஸோ உள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாக் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ ஒரு நிமிஷம்,
ஸோ இந்த பக்கம் போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு போட்டுருங்க, தெரியுதா? அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக பிரேக் பேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரே நிமிஷம் வீல்ஸ் ஊற்றி காட்டுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரே நிமிஷம், நான் என்னென்னா, ஸோ நம்ம பிரேக்கை நீங்கள் ஒரு 4 to 5 ஒரு நிறைய வாட்டி ஒரு 10-15 times கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கேலிபர் லாக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக பிரேக் பேட் மாற்றியாச்சு. ஸோ நான் ஏன் பிரேக் பேட் மாற்றினேன்னு சொல்லுறேன். ஆக்சுவலி பழைய பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% லைஃப் இருந்துச்சு. பட் என்னென்னா அன்இவனாக தெரிஞ்சிருக்கு. அப்படி ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு டிஸ்க் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மாற்றிட்டேன். ஆக்சுவலி நான் ஊட்டிக்கு போகும்போது அந்த ஹேர்பின் பேண்ட்லலாம் எப்படி சொல்லுறாங்கன்னா ஒரு கீச் கீச் கீச்சின்னு சவுண்ட் வந்துச்சு, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ என்னென்னு கழட்டி பார்க்கும்போது தான் ஸோ இந்த மாதிரி அன்இவனாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அன்இவனாக உங்கள் வண்டியில் தேஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஏன்னா டிஸ்க் ரொம்ப அடி வாங்கிடும், இல்லைனா டிஸ்கே மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம டிஸ்க் மாற்றுறதுக்கு பிரேக் பேட் மாற்றிட்டு போயிடலாம். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் மறுபடியும் கோப்ரோ மாட்டினேன். ஸோ என்னென்னா ஸோ நம்ம பிரேக் பேட் மாற்றிட்டோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு என்ன பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. முன்னாடி வடி அந்த சவுண்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த பைட், ஸோ உங்களுக்கு பிரேக் பிடிக்கிற பைட் நல்லா இருக்குது. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா மாற்றினது நல்ல விஷயம் தான். இல்லைனா டிஸ்க் அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஜாமாவது. ஸோ விடுங்க, நல்ல வேலையை நம்ம முன்னாடியே பார்த்து மாற்றிட்டோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தது ஸ்பார்க் ஃப்ளக் மாற்றலாம்னு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 40,000 ஓடிடுச்சு. ஸோ ப்ரே ஸோ ஸ்பார்க் ஃப்ளக் மாற்றிடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் கூடி சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நம்ம ஓட்டுற வண்டியை நம்மளே சர்வீஸ் பண்ணி, ஸோ நம்மளே ஏதாவது பிரச்சனை ரிப்பேர் ஒர்க் நம்மளே பண்ணுறது ஒரு நல்ல சந்தோஷம். ஏன்னா வேறு யாருக்கும் லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுக்காம நீங்களே உங்கள் வண்டியை பார்த்து சர்வீஸ் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வீடு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் பெருநாக்கி போலையும். ஸோ இப்போ இங்கே பாலக்கட்டாலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேசவும் முடியாது. பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வீலை கல்ட்டி பண்ணுறது தான் ப்ராப்பர் மெத்தட், பட் இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஸோ இது சின்ன ட்ரிக் மாதிரி. ஸோ இந்த வீடு உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. தென் டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.